வண்டலூரில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னை வண்டலூரில் உள்ள கிரசன்ட் கல்லூரியில் இன்று மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. 50,000 மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுவதால் வேலைவாய்ப்பு முகாம் குறித்து தகவல் அறிந்து 1,000 இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் வண்டலூரில் உள்ள வேலைவாய்ப்பு முகாமுக்கு வந்திருந்தனர். இந்த முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்த நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வேலைவாய்ப்பு முகாமில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வேலை கிடைத்தவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு மென்மேலும் முன்னேற வேண்டும் என்றும், வேலை கிடைக்காதவர்கள் வேலைவாய்ப்புக்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர், அனைவரும் தம்மை நம்பர் 1 முதலமைச்சர் என அழைப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், ஆனாலும் நம்பர் 1 தமிழ்நாடு என்ற நிறை உருவாக வேண்டும் என்பதே தமது விருப்பம் எனவும் தெரிவித்தார். இந்த முகாம்களில் பங்கேற்க அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நான் முதல்வன் திட்டத்தில் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் திறன் பயிற்சியும் வழங்கி தமிழ்நாட்டில் வேலையின்மை என்பதை இல்லாத நிலையினை உருவாக்க அயராது உழைக்குமாறும், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திட கை கொடுக்குமாறும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். 3வதாக, இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று வேலை பெற்ற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை பெற முடியாத இளைஞர்களுக்குமான ஒரு வேண்டுகோள், வேலை பெற்றவர்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு மேலும் முன்னேறணும், வேலையை பெற முடியாதவர்கள் சோர்ந்து போகாம கவலைப்படாம நீங்கள் அயர்ந்து அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி விடாமல் வேலைவாய்ப்பு திறன்களை நீங்கள் வளர்த்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தயாராக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இன்றைக்கு என்னை பாராட்டுகிற நேரத்தில் நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக வேண்டும். அதற்கு வேலையில்லை, வேலை கிடைக்கல, வேலைவாய்ப்பை பெற முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்ல இந்த 5 காலத்திற்கு நிச்சயமாக நாங்கள் போக்குவோம்